கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான விசேஷித்த வார்த்தை மார்க்கு 16:4. ஏறிட்டு பார்க்கிற போது அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. எந்த கல் என்று சொல்லி பார்த்தால், அதற்கு முந்தின வசனத்தில் பார்க்கும் பொழுது எவன் நமக்காக அந்த கல்லை புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி ஒருவரோடொருவர் பேசி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். யார் என்று சொன்னால், மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாக மரியாள், இன்னும் சலோமே எனப்பட்ட மூன்று பெண்களும் இந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி ஒரு கவலையோடு கூட ஏக்கத்தோடு கூட போகிறாங்க. ஆனால் ஏறிட்டு பார்க்கும் பொழுது அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். எனக்கு அருமையான தீபஜனமே, இந்த நாளிலும் கூட இதே சூழ்நிலையில் நீங்கள் எதை குறித்தோ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இந்த காரியத்தை எனக்காக யார் செய்வார்? இந்த வேலையை எனக்கு யார் வாங்கி கொடுப்பார்? என் பிள்ளைகளுக்கு திருமணத்தை எப்படி நடத்தி கொடுப்பேன்? யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி பல சூழ்நிலையில் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் எனக்காக யார் செய்வார் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் கலக்கத்தை பார்த்து என் ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். இந்த மூன்று பெண்களும் இவ்வாறாக கலங்கி கொண்டு போகக்கூடிய சமயத்தில் கல்லறையின் கிட்ட வரும் பொழுது அந்த கல்லறையை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்கள் மனதில் எதை குறித்து நீங்கள் கவலையோடு கூட இருக்கிறீங்களோ, எந்த காரியத்தை குறித்து எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்களோ, இது நடந்தால் நலமாயிருக்குமே, யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி கலங்கி போய் இருக்கிறீங்களா? நீங்கள் ஏறிட்டு பாருங்கள், நீங்கள் ஏறிட்டு பாருங்கள். எதை குறித்து பயந்தீங்களோ, யார் இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி கலங்கி போய் அந்த காரியத்தை குறித்து பயந்து போய் இருந்தீங்களோ, அந்த பிரச்சனை அந்த காரியம் நீங்கள் ஏறிட்டு பார்க்கும்பொழுது அது இருக்காது. என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். உங்களுடைய மன விருப்பத்தை பார்த்து உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். இந்த நாளிலும் கூட இந்த மூன்று சகோதரிகளுக்காக கவலையோடு கூட செல்லும் பொழுது அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஏறிட்டு பாருங்க, ஏறிட்டு பாருங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள், உங்களை பயமுறுத்துகிற காரியங்களை இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தோடு கூட தைரியமாய் ஏறிட்டு பாருங்க, அது இருக்காது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் சொல்கிறேன், அந்த பிரச்சனை அந்த பயமுறுத்துகிற காரியம் உங்களுக்கு பெரிதாய் தோன்றுது. அந்த கல்லை குறித்து சொல்லும் பொழுது அவங்க சொல்லிட்டு போறாங்க, அது மிகவும் பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லிட்டு போறாங்க. அது எவ்வளவு பெரிதா இருக்கட்டும், உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம், உங்கள் கையில் வந்து சேர வேண்டிய காரியம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கூட நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதங்க. நீங்கள் ஏறிட்டு பாருங்கள், அந்த கல் புரட்டப்பட்டிருக்கும், அந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாய் மாறி இருக்கும். அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஜபத்தோடு கூட அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நான் ஏறிட்டு பார்க்க போகிறேன், என்னை பயமுறுத்தின காரியம் இனி காணப்படாது என்ற நம்பிக்கையோடு கூட கடந்து செல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.